எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சனிப்பெயர்ச்சி 2020. சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி அதாவது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் சனிப்பெயர்ச்சி விழாவை கொண்டாட்டத்தின் அடிப்படையில் வருகிற டிசம்பர் 27, 2020 அன்னைக்கு அதிகாலை 5:22 சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சனீஸ்வரன் அப்படின்றவர் யாரு, ஏன் அவருக்கு அந்த பட்டம் கிடைச்சிச்சு, மேலும் ஒரு மனுஷன் வந்து பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அவனுக்கு 4 முறை வந்து 7.5 சனி வரும். அந்த 7.5 சனியை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து 4 பகுதிகளாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதன்படி அவனுக்கு அந்த 7.5 சனியோட தாக்கம் வந்து கிடைக்கும். இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். பழிக்கு பழி வாங்குவது தீர்வாகாது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு மறப்போம் மன்னிப்போம் என்ற மனநிலையோடு எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் சனி பெயர்ச்சியானது எத்தகைய பலன்களை அளிக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். 7.5 சனி கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் துக்கங்களையும் ஏக்கங்களையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் இழப்புகளையும் வந்து கடந்த 2.5 வருட அஷ்டம சனி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குருவும் வந்து இவ்வளோ நாளாக வந்து 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் வந்து உக்காந்துட்டு இருந்தாருங்க. இதனால் வந்து ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையே வெறுத்து போய் இதுக்கப்புறம் என்ன இருக்குது இழக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து இவ்வளோ நாளாக இருந்துட்டு இருந்தீங்க. இது எல்லாமே வந்து மாறப்போகுதுங்க. சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து பெயர்ச்சியாகி வரப்போறாருங்க. குரு பகவானும் பெயர்ச்சியாகி 9ஆம் வீட்டுக்கு வரப்போறாரு. ராகு கேது பெயர்ச்சியும் வந்து உங்களுக்கு அருமையான ஒரு யோகத்தை செய்யக்கூடிய விதத்துல தாங்க இருக்குங்க. இனிமே உங்களுக்கு வரக்கூடிய காலம் வந்து ஒரு பொற்காலமாக தான் அமைய போகுதுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ரிஷப ராசிக்காரங்க இருந்தாலே அந்த குடும்பமே கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இவ்வளோ நாளாக இருந்துட்டு இருந்துச்சுங்க. இந்த நிலை வந்து இனிமே இருக்காதுங்க. இந்த நிலை வந்து மாறப்போகுது. 9ஆம் இடத்துல சனி வரத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு இடமாக தான் உங்களுக்கு அமைய போகுதுங்க. மேலும் 25-30 வயசில் இருந்த ரிஷப ராசிக்கார ஆண்களுக்கு உரிய வேலை வந்து கிடைக்காம இருந்துச்சுங்க. நல்ல ஒரு ஜாப் இல்லாமல் போயிருந்துச்சு. வியாபாரம் தொழிலில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இவ்வளோ நாளாக இருந்துட்டு இருந்தீங்க. இந்த நிலை வந்து எல்லாமே மாறப்போகுதுங்க. இவ்வளோ நாளாக செட்டில் ஆகாமல் இருந்தவங்க கூட இந்த டைமில் வந்து செட்டில் ஆக போகிறீங்க. வியாபாரம் தொழில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து கொடி கட்டி பறக்க போகிற ஒரு காலம் வந்து வரப்போகுதுங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த எல்லா சாதகமற்ற நிலையும் மாறி இனிமே வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை வந்து நிலவ போகுதுங்க. நீங்கள் தொட்டதெல்லாமே தொடங்குங்க, நினைச்சதெல்லாமே நடக்கும். கடந்த 3 ஆண்டுகளாக வந்து தட்டி போயிருந்த விஷயங்கள் எல்லாமே இனிமே வந்து உங்களை தேடி வந்து ஒட்டி கொள்ள போகுதுங்க. அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கண்கூடாக வந்து இனிமேல் பார்க்க போகிறீங்க. சிறிதளவு முயற்சி பெரிய அளவு வெற்றி அப்படின்ற ஒரு நிலை தான் வந்து இனிமேல் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. பொதுவாக வந்து அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் லைஃப் வந்து செட்டில் ஆகுங்க. அப்படிதான், அதுதான் வந்து விதி சரிங்களா. இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்த மன அழுத்தம் எல்லாமே வந்து இனிமே வந்து மாறப்போகுதுங்க. தேவையான அனைத்துமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து உங்களுக்கு இனிமே வந்து கிடைக்குங்க. இவ்வளோ நாளாக திருமணத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்த ஆண் பெண்களுக்கு இப்போது வந்து திருமணம் வந்து நிச்சயிக்கப்படுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகும். அதாவது நீங்கள் வந்து ரிஷப ராசியாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற வீட்டு தலைவர் வந்து ரிஷப ராசியாக இருக்கணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாதுங்க. வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து ரிஷப ராசியாக இருந்தால் கூட அந்த வீடு வந்து அந்த குடும்பம் வந்து முன்னேற்றமான ஒரு நிலையை வந்து அடைய போகுதுங்க. இன்னும் சில வருஷத்துக்கு வந்து ரிஷப ராசிக்காரங்களோட கைதான் வந்து ஓங்கி இருக்க போதுங்க. அதிர்ஷ்டம் வந்து இனிமேல் வந்து உங்கள் பக்கம்தான் இருக்க போதுங்க. எல்லா வகையிலும் வந்து இனிமேல் உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்க போதுங்க. முயற்சி எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கும். சனி பகவானோட பார்வை வந்து உங்களோட ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தையும் 3ஆம் வீடான தைரியஸ்தானத்தையும் 6ஆம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தையும் பார்க்குதுங்க. இந்த சனி பகவானோட பார்வை வந்து சற்று சாதகமற்று இருந்தாலும் குரு பகவானோட பார்வை வந்து இது எல்லாத்தையும் ஈடு செய்கிற விதத்தில் வந்து உங்களுக்கு அமைய போதுங்க. ஏன்னா குரு பகவானோட பார்வை வந்து அனைத்து விதமான தோஷங்களையும் வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி பெற்றதுங்க. ரிஷப ராசியில் இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சியால் வந்து நன்மைகள் வந்து அதிகம் நடக்க போகுதுங்க. குடும்பத்தில் வந்து உங்களோட பேச்சு தான் வந்து எடுபடும். புகுந்த வீட்டில் வந்து உங்களோட மதிப்பும் மரியாதையும் வந்து உயரும். பணிபுரிகிற இடத்துல வந்து சிக்கல்கள் எல்லாமே இப்போ வந்து தீருங்க. உங்களோட அந்தஸ்து கௌரவம் செல்வாக்கு எல்லாமே வந்து உயரப்போகுதுங்க.
வேலைக்கு போகிற பெண்கள் வந்து மதிப்புடன் நடத்தப்படுவாங்க. உங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்க வந்து உங்களோட கட்டுப்பாட்டில் தான் வந்து இருப்பாங்க. எழுத்து சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் அப்புறம் ஹார்ட்வேரில் வேலை செய்கிறவங்க, அப்புறம் விவசாயிகள், கலைஞர்களுக்கு வந்து இதுவரைக்கும் இருந்த நிலைகள் மாறி இதுக்கு மேலே வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு நிலை வந்து ஏற்பட போகுதுங்க. இவ்வளோ நாளாக வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும், வெளியூரில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. எப்போவுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க, உள்ளூரில் இருக்கிற கோயிலோட வெளியூரில் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த கோயிலில் இருக்கிற அந்த மூலவர் வந்து மனசு வச்சா மட்டும்தான் வந்து உங்களால் அந்த கோயிலுக்கே போக முடியுங்க. இனிமே வந்து நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சாலும் அந்த கோயிலுக்கு நிச்சயம் வந்து உங்களால் போயிட்டு வர முடியுங்க. புனித யாத்திரைகள் வந்து நிறைய வந்து போவீங்க. குலதெய்வத்தோட அருள் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து நிச்சயம் தேவைங்க. அப்படிப்பட்ட குலதெய்வத்தினோட அருள் வந்து ஒரு பரிபூரணமாக வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஞானிகளும் அதான் சொல்லியிருக்காங்க, ஒரு மனுஷனுக்கு குலதெய்வத்தின் அருள் தான் வந்து முக்கியமாக தேவை. அதுதான் வந்து உங்களோட எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களை வந்து பாதுகாத்து வழிநடத்தி வந்து செல்லும். அரசு ஊழியர்களுக்கு இந்த பேச்சியால் வந்து நன்மைகள் வந்து அதிகம் நடைபெற போகுதுங்க. அதிகாரம் மிக்க காவல்துறை, நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அமைச்சர்கள், உயர் அதிகாரிகளின் அலுவலகங்களில் பணிபுரியறவங்களுக்கு கூட நல்ல ஒரு உன்னதமான ஒரு பலன்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுதுங்க. அலுவலகத்தில் இவ்வளோ நாளாக இருந்த தொந்தரவுகள் எல்லாமே இனிமேல் விலகுங்க. உங்களுக்கு கீழ் பணிபுரியவங்கக்கிட்ட வந்து இணக்கமான ஒரு சூழல் வந்து ஏற்படுங்க. மேல் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. இவ்வளோ நாளாக ஊதிய உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வந்து ஊதிய உயர்வு வந்து நிச்சயம் கிடைக்கும். பதவி உயர்வும் உங்களுக்கு இப்போ ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவிகள் தேடி வரும். நல்ல வேலை கிடைக்காம தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் ஒரு நல்ல ஒரு வேலை வந்து கிடைக்குங்க. தொழிலில் வந்து முதலீடு செய்ய முடியாமல் திணறிட்டு இருந்தவங்களுக்கு முதலீடுகள் வந்து கிடைக்கும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தேக்க நிலை எல்லாம் மாறி இனிமேல் வந்து வியாபாரம் வந்து சூடு பிடிக்குங்க. வருமானம் நன்கு வருங்க. வியாபாரிகள் வந்து அனைத்து விதத்திலும் வெற்றி காண்பீர்கள். அடுத்து மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்த மாணவர்கள் கூட இனிமேல் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் நீட் எக்ஸாம், ரயில்வேஸ், அப்புறம் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் எழுத போகிறவங்களுக்கு நிச்சயம் வந்து தேர்வில் வந்து வெற்றி கிடைக்கும். ஏற்கனவே எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு தேடி வரும். சனி பகவான் உங்களை ராசிக்கு 11 வீட்டை பார்க்கறதுனால தாராளமாக பண வரவு இருக்கும். கொடுக்கும் வாக்கை வந்து காப்பாற்றுவீங்க. சொன்ன சொல் தவறாமல் இருப்பீங்க. செலவுகள் வந்து நிச்சயம் இருக்குங்க. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் சேமித்து நீங்கள் வைப்பீங்க. பணம் இருந்தாலே பாதி பிரச்சனை வந்து தீர்ந்துவிடும். அதனால் வந்து பிரச்சனையை பற்றி கவலைப்பட வேணாம். வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து வாங்குவீங்க. கணவன் மனைவி இடையே வந்து இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இனிமேல் வந்து சுமூகமான ஒரு சூழல் வந்து ஏற்படும். நல்ல ஒரு ஒற்றுமை வந்து நிலவும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி இனிமேல் வந்து குடும்பத்தில் அமைதி நிலவும். இந்த காலகட்டத்தில் சொத்து சேர்க்கை அப்படின்றது அதிகமாக இருக்கும். நகை வந்து வாங்குவீங்க நிறைய. அப்புறம் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து தீருங்க. நண்பர்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் வந்து நன்மைகள் தரக்கூடிய வகையில் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு, அப்புறம் சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. அதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அநாத ஆசிரமத்திற்கு அன்னதானம் கொடுங்க. படிக்க முடியாத சூழலில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. கண் தெரியாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. அப்புறம் வாரம் ஒரு முறை வந்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க. முடிஞ்சால் வந்து திருநள்ளாறு வந்து ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவாய் நாம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.